எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ப்ரவீன் ஃப்ரம் நோபர் தமிழான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் எப்படி நம்ம இந்த ஃபிஸ்ட்டை ஃப்ளேமிங் ஃபிஸ்ட் எடுக்க போகிறோம் தான் பற்றி பார்க்க போகிறோம். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 535 டைமண்ட் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், காசை கொள்ளையடிச்சிட்டாங்க, டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க என்கிட்ட. நான் சரி ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீ ஸ்பின் பத்து ஃப்ரீ ஸ்பின் கூட சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 ஸ்பின் இருந்துச்சு, 10 டைமண்டுக்கு அது ஒரு ஸ்பின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி 45 தானே அப்படின்னு நினச்சி அதையும் நான் சுற்றிட்டேன். அதை பார்த்திங்கன்னா வீ ரெக்கார்டு பண்ணாமட்டேன். ஸோ அதனால் நம்மள்கிட்ட டைமண்ட்ஸ் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 20 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பக்கத்து வரையும் போயிட்டு ஜஸ்ட் மிஸ் ஆகி போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சத்தியமாக, ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயும் கிடைக்கலாம், லாஸ்ட்லேயும் கிடைக்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களோட லக்கை பொறுத்தது தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் தோணுச்சு எனக்கு கடைசியில். ஏன்னா நான் கடைசியில் விட்டுட்டேன் சோர்ந்து போய், சரி எதுக்கு அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா நம்ம 5 பார்த்திங்கன்னா 5 ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 ஸ்பின் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விழுவ போகுதுன்னு நினச்ச பார்க்கல அப்படியே ஈக்கு போயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் ஃப்ளேமிங் ஃபிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட காஸ்ட்யூம்லாம் கொஞ்சம் நூபாக வச்சுக்கோங்க, நூப் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட கன் ஸ்கின்லாம் அன்எக்யூப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போய் பண்ணிட்டேன், நமக்கு அப்போ இதெல்லாம் தோணலை, சரி விடுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். என் தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே பார்த்திங்கன்னா, அதாவது 5 ஸ்பின் பண்ணதில் பார்த்திங்கன்னா அவனுக்கு அமௌண்ட்டு கிடச்சிச்சு. அதாவது அந்த கையில் ஒரு நொஞ்சாக்க வச்சு சுற்றுவோம்ல அந்த அமௌண்ட்டு, நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு நான் ஆல்ரெடி வச்சுருக்கனால நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறு இருக்குது. மிச்சபடி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பர்பிள் கலரில் விழுகவே இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த பர்பிள் கலர் பக்கத்தில் வரையும் போது விழுவ மாட்டேன்ட்டுச்சு. ஃப்ளேமிங் ஃபிஸ்ட்டாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நானும் மனசை கல்லாக்கிக்கிட்டு இருந்த 500 டைமண்டையும் கரைச்சி விட்டுட்டேன். இதிலே நடுவில் பார்த்தீங்கன்னா லைட்டர் டைமண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது நான் பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்பின் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் அது வீடியோவே நான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் இதோட இன்க்ளூட் பண்ண வேணாம், இதுவாகவே ஃபுல்லாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் இந்த ஈவெண்ட் மட்டுமே இந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்கிறேன். மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எப்படிலாம் கரீனாகிறீங்க ஏமாத்துறாங்க, எப்படிலாம் ஏமாற்றலாமோ அந்த விதமாகலாம் ஏமாற்றி நம்மள்கிட்ட வந்து டைமண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அவர்கள் பாசிபிள் பண்ணுவாங்க. சரி நம்ம பேட்ஜ்லாமடா கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சேன். பேட்ஜ்லாம் இதெண்டா இதில் தரீங்க, கொடுக்குறதும் கொடுக்குறீங்க. சரி ஏதாவது கன் கிரேட் பாக்ஸாகவே கொடுங்கடா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த இதுலேயும் சுத்தினதுலேயும் நிறையா கன் கிரேட் பாக்ஸ் கொடுத்தானுங்க. அதில் ஒரே ஒரு பர்மனெண்ட் ஏகே மட்டும் விழுந்துச்சு. அது சும்மா டம்மி ஏகே, அதெல்லாம் லெஜெண்ட்ரிலாம் கிடையாது, சாதா டம்மி ஏகே தான். நம்ம பார்த்திங்கன்னா சுற்று 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 சுற்றுன்னு சுற்றி சோர்ந்து போனது தான் மிச்சம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சுமந்த ட்ராப் கொடுத்துட்டாங்க. சரி நம்ம லக்கை ட்ரை பண்ணுவோன்ட்டு ஒவ்வொரு நம்பரை தனித்தனியாக கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு காண்டாகி போச்சு, ஏதாவது ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஃபேடர் வீடு இல்லைன்னா இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் எடுக்கலாம்னு தான் முடிவு பண்ணிட்டு தான் நான் உள்ளே இறங்கினேன். 500 டைமண்டை கை வச்சா வள வள வளன்னு போயிருந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ மின் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானும் அப்படியே டைமண்ட்ஸ் போனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் எந்த ஈவெண்ட்டும் கருணாக்காரங்க நம்ம சர்வருக்கு விட மாட்டானுங்க, அதுவும் நல்ல ஈவெண்ட்டாக அப்படின்னு தெரிஞ்சு போனதுனால தான் நான் ஸ்பின் பண்ணிட்டேன். சரி நம்ம லக்கை தான் பார்த்துருவோமே, என்ன தான் நடந்துற போது அப்படின்ட்டு சுற்று 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 சுற்றுன்னு சுற்றினேன். பார்த்தீங்கன்னா 214 இப்போ 194 ஆயிடுச்சு. 20 இப்போ டைமண்ட் ஸ்பின் பண்ணலான்னு பார்த்தேன். சரி அடுத்தது போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 கிளிக் பண்ணேன். 7 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா சென்டர் வந்துச்சு. சரி உளுந்துருண்டா அப்படின்னு நினச்சி உள்ளே போது பார்த்தா சக்குன்னு சைடில் தள்ளி விட்டானுங்க. நீங்கள் ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்களோ எனக்கு புரியலை. யாருக்கெலாம் ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே சில பேத்துக்குலாம் விழுந்துருக்கும் கண்டிப்பாக, அவங்களாம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேத்துக்கு விழுந்துருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரையும் நிறைய பேத்துக்கு அந்த ஃபஸ்ட்டு 10 டைமண்ட்ஸ்லேயே விழுந்ததாக கேள்விப்பட்டேன். நமக்கான அப்படி கிடையாது. சரி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நம்ம பார்த்தீங்கன்னா கில்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியா இருக்குன்னு ரெண்டு இடம் இருக்குது, யார் வேணாலும் ஜாயின் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம். ஒன்றும் நம்ம கேட்க போகிறதில்ல. மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் நேம் சேஞ்ச் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நேம் சேஞ்ச் பண்ண. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டு கொண்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 64 டைமண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 5 ஸ்பின் இன்னும் முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் கிடைக்கவில்லை. இன்னும் 3 இருக்குது, 3 அதில் ஏதோ ஒன்றாவது கிடச்சிடாதா அப்படின்னு நான் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தேன். ஏன்னா மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 64 டைமண்டு, இதுக்கு மேலே மிஞ்சி மிஞ்சி போனால் 20 டைமண்டில் தான் நம்ம சுற்ற முடியும் அப்படின்னு ஒரு இதனால் அப்படியே சோகத்திலே சுற்றினேன். அதுக்கப்புறம் சரி ஒன்று லாஸ்ட் ஒன்று போச்சா அப்படின்ட்டு நிப்பாட்டிடலாம் இதோட அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட் ஒன்று தான், எப்படி இதில் கிடைக்காது சரி அப்படின்ட்டு பார்த்தா இதையும் சைடில் தள்ளி பீடை தள்ளி விட்டானுங்க. இதெல்லாம் நிறையா கன் கிரேட் பாக்ஸ் கிடச்சிது. சரி லாஸ்ட்டு சான்ஸ் தான்,
20 அப்படின்னு சுற்றினேன், சைலருக்கெல்லாம் கிளைம் பண்ணிக்கிட்டேன், அந்த இதெல்லாம் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் லாஸ்ட் 20 அப்படின்ட்டு நான் சுற்றிட்டேன். அப்படியே கண்ணை வரிக்க 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 பார்த்தேன், இதுக்கு மேலே இன்னும் பண்ண முடியாதா, நம்ம ஒன்றும் டாப் அப் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்ட்டு 5 நம்பரில் சுற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.